சரி வாங்க ப்ரோ. மந்த்லி பென்ஷன் ஆ மந்த்லிக்கு ஓகே குட் சொல்லுங்க. டவுன் ட்ரெண்ட் வந்துருக்கு சார், இப்போ உங்களுக்கு மேலே க்ளோஸ் வந்துருக்குமா இருக்கு. டவுன் ட்ரெண்ட் ஆகி திரும்ப மார்க்கெட் இப்போ அப்பில் போயிட்டு இருக்கு. ஓகே அது போனது வந்து 618க்கு மேலே க்ளோஸ் பண்ண மாதிரி எனக்கு இதாக இருக்குது. ஸோ செக் பண்ணிடுமா? எங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே நீங்கள் இதை செக் பண்ணும்? அந்த 2009க்கு மேலே டாப் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும் சார் ஸ்டார்டிங்கில். இதுவா? அங்கே அங்கே அங்கேருந்து ஓவராலாக வச்சு பாருங்க. இது பை வந்து 618க்கு மேலே க்ளோஸ் ஆன மாதிரி தெரியுது. ஆ ஓகே மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ மார்க்கெட் எங்கே போகிறது சான்சஸ் இருக்கு? மேலே டாப் போவோம் தான் நம்ம இது பண்ணி சான்ஸ் இருக்குது. ஓகே குட். இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்டு என்ன? ட்ரெண்ட் இப்போ அப்பு தான் சார், கரண்ட் அப் இதுக்கு முன்னாடி மேஜர் மேஜர் டவுன் டவுன் ட்ரெண்ட் ரைட்டா? அங்கேருந்து ஒரு ட்ரிப்பிள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேறு வச்சு மேலே 618க்கு மேலே க்ளோஸ் வச்சனால நம்ம லோ எடுத்துக்கலாம் சார். இது கீழே எது லோ? இங்கே இந்த 2012 கீழே தொல்லு இருக்கு சார். இதுவா? ஆ ஓகே குட். நெக்ஸ்ட் ஹை எது? மார்க்கெட் டெஸ்டினேஷன் எங்க? டெஸ்டினேஷன் டாப் தான் சார், மேலே தான் சார். மேலதான் டெஸ்டினேஷன் ரைட்டா? மந்த்லி படி போகும்போது மேலதான். நீங்க இந்த லோல இருந்தும் இங்க ஃபிப் போட்டு பாருங்க சார். இப்ப நம்ம லோல இருந்து ஓகே ஹை நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே இப்ப என்ன பண்ணும்? இந்த லோல இருந்து இப்ப இந்த கரண்டா இருக்க அப்புக்கு ஒரு ஃபிப் போடுங்க சார். கரெக்டா? ஆ ஓகே போட்டேன். இது கரெக்டா பிரேக் அவுட் ஆகல இருக்கு. பிரேக் அவுட் ஆகலையா? ஸ்பின்னிங் டாப் தான் பிரேக் பண்ணிச்சு, சோ பிரேக் அவுட் ஆகல. அப்ப என்ன ட்ரெண்ட்? இது மோஸ்ட்லி இன்னும் நம்ம பையில தான் சார் கான்சென்ட்ரேட் பண்ணனும். பையில தான் இன்னும் என்ன பண்ணனும்? கான்சென்ட்ரேட் பண்ணு. இது இன்னும் நல்ல ஒரு கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நடக்கல சார், ப்ராப்பரான. ஓகே குட். நெக்ஸ்ட் ரீடெஸ்ட்மென்ட் ஏரியா வைடு. ஆமா சார். ஆ ரீடெஸ்டிங் போட்டுக்கேன். ஓகே குட். சரி என்னால் ரீடெஸ்ட்னாலே எனக்கு இங்கே என்ன வேணும்? இது என்ன ஜோனாக அந்த ரீடெஸ்ட்மெண்ட்டில் என்ன ஜோன் இருக்கு இங்கே? இது 0.618 அந்த கோல்டன். இல்லை வேறு என்ன ஜோன் இருக்கு மந்த்லியில்? இது ஒரு டிமாண்ட் ஜோன் சார். ஒரு டிமாண்ட் டிமாண்ட் ஜோன் ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. கரெக்டாக ப்ராப்பராக அங்கேருந்து வேற இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ஒரு ஹேமர் வச்ச மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த வீக்லி போய் பார்க்கலாம் சார். ஓகே கோ ஃபார் த வீக்கா? ஆமாம் சார். ஸோ வீக்குக்கு போயிட்டேன். இங்கே என்ன நடக்குது? வீக்லியில் ஒரு டவுன் ட்ரெண்ட். வீக்லியில் என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த டவுன் ட்ரெண்டை? லாஸ்ட்டாக அதுக்கு அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு சார். நல்லாவே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரே நடந்திருக்கு. ஹையே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தாச்சு. அப்போது ஹை இங்கே எது? இப்போ இப்போதைக்கு ஹை எது? இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் எங்கள் டெஸ்டினேஷன், அதுக்கப்புறம் எங்கள் டெஸ்டினேஷன் போச்சு? 2018 சார், அந்த அதுக்கு டாப்பில் இருக்குல்ல. 2018 டாப் இதுவா? ஆமா. சோ இங்க போவ ப்ராபபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. இருக்கு. ஓகே குட். ஓகேவா? இப்போ கரண்ட் இருக்க ஜோன்றனால அது கீழே நம்ம லோவா எடுத்துக்குவோம் சார். அந்த மந்த்லி இது ஜோனுங்கிறதுனாலே இந்த ஜோன் அப்படியே இருக்கட்டும் சார். லோ வந்து இதுக்கு வேணான்னு நினைக்கிறேன். இல்ல லோ வேணாமா? இந்த பிரேக் அவுட் ஸ்டேஷன் இருந்தா லோ எதுவா மாறும்? அந்த இப்ப கரண்டா இருக்க அந்த இதுக்கு கீழே தான் ஜோன்ன்றால சரியா இதானே லோ? ஆமா ஆமா. ஆமாவா இல்லையா? ஆமா சார். சரி இந்த லோ டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? மார்க்கெட் மேல தான் சார், மேல தான். அப்ப இந்த மொமெண்டம் பேர் என்ன? இது ஒரு ஒரே ரேலி அப்படி கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். இல்ல மொமெண்டம் பேர் என்ன? சிம்பிள் இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? ரீட்ரேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீட்ரேஸ்ட் வரதுக்கு சான்சஸ் ஆல்மோஸ்ட் டா கண்டிப்பா இருக்கு. ஓகே சோ அப்ப மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்க போவோம்? இப்ப மார்க்கெட் இங்க வந்துச்சு, நேரா இங்க போயிடுமா? இல்ல இந்த இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ்ட் கூட சான்சஸ் இருக்கு ப்ரோ, கீழேயும் வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு ப்ரோ அப்படின்னு நினைக்கலாமா? இருக்கு சார், ஏன்னா இம்பேலன்ஸ் வேற இப்ப ஸ்டேட் ஆஃப் இருக்கு, இம்பேலன்ஸ் ஆகும் தெரியுது சார். திரும்ப ரீட்ரேஸ் வந்துட்டு தான் மேல போகும் நான் நினைக்கிறேன். ஓகே எங்க போவோம்? இதுக்கு டேட்டா இதுக்கே போயிருமா? ஆஹா அதுக்கு கீழே இருக்குல்ல சார், இந்த கீழே வளா இருக்குல்ல சார்,
2019க்கு டாப்ல இருவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, இது ஒரு இம்பல்ஸா கிரியேட் ஆகுமா இருக்கு, என்ன பண்ணி செக் பண்ணி பாப்போம். ஹீட் ரேஸ் மாதிரி வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹைட் டு லோக்கு என்ன பண்ணுவோம், வி கேன் டிசைட் த ரீட்டேஸ்மெண்ட் ஏரியா. அங்க ரீட்டேஸ்ட் ஆகும்னா எங்க இருக்கு, சிக்ஸ் ஒன் எயிட்ல என்ன இருக்கு, டிராப் பேஸ் ஒரு சப்ளை ஜோன். இப்போ சப்ளை ஜோன் இங்க இருக்கா இல்லையா? சிக்ஸ் ஒன் எயிட்ல என்ன ஜோன் இருக்கு, சப்ளை ஜோன். சப்ளை ஜோனும் இருக்கு. இதுல கூட என்ன பண்ணலாம், ரியாக்ட் பண்ணி ரீட்டேஸ்டுக்காக கீழே விழலாம். இதை இதை டாமினேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எங்க போயிடும், கண்டிப்பா மேல தான் போகும். Next, daily. ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்னவா போயிட்டு இருக்கு, ஒரே இம்பல்ஸ் தான், ஒரே இம்பல்ஸா போயிட்டு இருக்கு. ஒன்னு என்ன பண்ணலாம், இதுக்கு ரீட்ரேஸ் கொடுத்துட்டு ரீட்ரேஸ் கொடுத்துட்டு மேலே போகலாம். ஸோ இப்போ போயிட்டு இங்க போயிட்டு பை எடுக்கலாமா? கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான மொமெண்டமா இருந்தா நான் இங்க போயிட்டு பை எடுப்பேன். இது ரேலியா இருக்கு, உடனே போய் பை எடுக்கலாமா? எடுக்கூடாது, கூடாது. சி, இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுது, என்ன பண்ணுவோம் என்ன கிடைக்குது ஏன் மேல போகுது why it will be going for a buy, இந்த இம்பல்ஸ் கவர் பண்ணிட்டு கூட கீழ வரலாம் சார். வரல, அதாவது இந்த இம்பல்ஸ்க்கு என்னதுக்காக மேல போடு, ரீட்ரேஸ் கொடுக்கலாம், அது கொடுத்துட்டு கீழ வரலாம். ரீட்ரேஸ் கொடுத்துட்டு கீழ வரலாம். அப்ப ஹை டு லோக்கு என்ன பண்ணுவேன், சப்போர்ட் கொடுங்க சார். சோ 50 டு 60 மார்க் அவுட் பண்ணுவனா? ஆமா சார். ஆனா இத நான் மார்க் அவுட் பண்ணனும் அப்படினா எனக்கு என்ன பண்ணனும், இதோட இன்டர்னல் ஹையா மார்க்கெட் அவுட் பண்ணனும். ஆமா, இப்போ என்ன பண்ணலாம், இல்ல சார் நான் செல்லு போக மாட்டேன் சார். ஏன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் மேஜரா இருக்க ட்ரெண்ட் பையா இருக்கனால இதுக்கு ஸ்டாப் லாஸ்லாம் மோஸ்ட்லி அங்க வரைக்கும் இங்க வரும் நமக்கு தெரியும். இங்க என்ன ஆகும், மேல இங்க என்ன போவோம், ஏன்னா இங்க வரும் தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா ஓகே, வரும் தெரியும். இந்த ஹைய உடைக்க வரைக்கும் மார்க்கெட் என்ன, மேலதான் கீழே தானே? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இல்ல சார் ஸ்டாப் லாஸ் அங்க வச்சுட்டு இது 1:2 வருமான்ற ஒரு இதுல இருக்கு சார. ஸ்டாப் லாஸ் பொசிஷன் 6 1/8க்கு மேல போய் ஹைக்கு மேல வச்சாலும் 1:2 வரும்.
ஹைக்கு மேல வச்சா ஏன் 1:2 வராது? மார்க்கெட் அந்த இதுக்கு 6-8 கூட கவர் பண்ணிட்டு வரலாம்ல சார், அதுக்காக நம்ம எனிதிங் இட் வில் பீ ஹேப்பன். ஆனா இங்க மார்க்கெட் போகணும்னா இத உடைக்கணும். ஆமாவா? ஓகே, கன்ஃபியூஷன்ல இருந்தா வேணாம். ஆமா சார், கன்ஃபியூஷன்ல இருந்தா வேணாம். ஆ வேணாம் சார, வேணாம் வேணாம். பட் இட்ஸ் மை ட்ரேட். ஓகேவா? சோ வேணான்றீங்க. 1:1 ஹிட்டா? ஹிட் ஆயிடுச்சு. ஃபைனலி ஹிட்டிங் த டார்கெட். ஹிட் ஆயிடுச்சு. நியர் த டார்கெட். ஓகேவா? சி நல்லா பாருங்களேன், நம்ம ப்ராபபிலிட்டி தெரியும். நான் இங்க ட்ரேடே எடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்ப நான் என்ன பண்றது? சி மார்க்கெட் இங்க வரவங்கள ப்ராபபிலிட்டி எனக்கு தெரியும், ஏன்னா இங்க வந்தாதான் பை இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்றீங்க. ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் திங் நீங்க யோசிக்கணும், இங்க வந்தாதான் பை இருப்பேன்னு சொல்லி வெயிட் பண்றீங்க. ஏன் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டியுமே நமக்கு தெரியுது. ஏன் இந்த இடத்துக்கு வரணும்? மார்க்கெட் ரேலியா இருக்கு, கண்டிப்பா ஒன்னு ரீட்டேஸ்மெண்டோ இல்ல லோக்கோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? தெரிஞ்சுமே நம்ம ஏன் தேர் எடுக்கல அப்படின்னா, நம்ம ரூல்ல நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல. ஏன்னா நமக்கு தெரியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு, ஒண்ணு இந்த ரீட்டேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு கீழே வரணும், இங்க போனா செல் எடுப்போம். ஓகே, பட் இந்த ப்ரீவியஸ் ஹையை டாமினேட் பண்ணலையே. ஓகேங்களா? சோ நமக்கு டெஸ்டினேஷன் தெரியுதுனா, அந்த டெஸ்டினேஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணனும்? ஃபாலோ பண்ணனும். இப்போ இங்க பாருங்க, இங்க என்ன ஆகுது? நம்ம ஏரியால வந்துட்டு ஆமா சார், டிமாண்ட்ல வந்து மார்க்கெட் மைனஸ். இது பை எடுக்கலாம் சார். ஆயிஷா, இது இல்ல சார் அந்த ஹை டாமினேட் ஆன பின்னாடி எடுக்கலாம். ரைட்டா? ஆமா சார். கொஞ்சம் உசாரா இருந்தீங்க. எடுக்கலாம் சார் இல்ல மேல அந்த இம்பாலன்ஸ் கவர் பண்ணல இல்ல சார், அதனால அது போகுன்றது இல்ல. ஓகே, சோ என்ன ஒரு ரீசன் இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ரீசன்? நம்ம மேஜரா இருக்க இம்பல்ஸ்க்கு கரெக்ஷன் போட்டுருச்சு. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ட்ரேட் எடுங்க சார். பையா செல்லா? பை எடுத்துருங்க, ஆனா ஜோனுக்கு கீழே வச்சு 1:2 வச்சிருங்க. ஜோனுக்கு கீழே வைக்கவா இல்ல சென்டர் பாயிண்ட் வைக்கவா? ஓ இது வச்சவா? ஓகே வெல், சோ டார்கெட் 1:1
என்ன பண்ணுவோம் கூட வைக்கலாமா இப்போ மார்க்கெட் இவ்வளவு தூரம் போயிட்டு ஏன் இவ்வளவு தூரம் கீழே வருது? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? அந்த மைனர் அந்த ஹையர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தத திரும்ப அது இன்டிகேட் பண்ணிருக்கு. லோ டு ஹைக்கு என்ன பண்ணுவோம்? சூப்பர் பண்ணுவோம். ஹைட்டா எங்க போய் ரியாக்ட் ஆயிருக்கு? கரெக்ட்டா 0.5268 லெவல்ல கரெக்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? ரிஜெக்ஷன் கொடுத்து பிரேக் அவுட் பண்ணிட்டா சார் அந்த கேண்டில். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணும்? ஓகே குட். சோ ரன் பண்ணவா? ஆ ரன் பண்ணலாம். ஆயிஷா ஷூர். சோ ஐ திங்க் 1:1 ஹிட் ஆயிருச்சு ரைட்டா? 1:1 ஹிட் ஆனா என்ன பண்ணுவோம்? பார்ஷலா என்ன பண்ணுவோம்? பார்ஷலா புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸா ஆட்டோக்கு மூவ் பண்ணிடுவோமா? ஆட்டோல. ஆமா சார். குட். இன் கேஸ் ஸ்டாப் லாஸே அடிச்சாலுமே லாஸா? நோ லாஸ் நோ ப்ராஃபிட் தான் சார். தட்ஸ் குட். சோ ஓகே வெல். சோ மார்க்கெட் ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு? ரைட் ட்ரெண்ட்ல சார். சோ இங்க என்ன ரியாக்ட் ஆயிருக்கு? ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் மாதிரி ரியாக்ட் ஆவுதா? ஆமா சார். ஆமா இல்லையா? ஆமா சார். ஓகே. சோ இப்போ எங்க போயிட்டு இருக்குனா எந்த ஹைக்கு போயிட்டு இருக்கு? கிளியரா இந்த ஹைக்கு போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம எடுத்த ரெண்டு ட்ரேடுமே மேக்ஸிமம் என்ன ட்ரேட் ஆயிச்சு? ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா மாறிச்சா? ஆமா சார். ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா மாறிச்சா இல்லையா? ஆமா சார். ஆமா சார். அவ்வளவுதான். சோ நம்ம ட்ரேட் எடுக்கிறது முக்கியம் இல்ல, மேக்ஸிமம் அந்த ட்ரேட்ஸ் என்ன மாட்டிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஃபிளிப் ஆகுது, இந்த இடத்துல ஃபிளிப், இந்த லோ டாமினேட் பண்ணாத இடம் வரைக்கும் மார்க்கெட் என்ன? மார்க்கெட் மேலதான். என்னன்னா மேலதான். மேலதான். சோ ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? கண்டிப்பா எடுக்கலாம் சார். சோ லோவை டாமினேட் பண்ண முடியல. சோ எஸ் ஃபைனலி ரெண்டு செல்லர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? டாமினேட் பண்ணி. இப்போ என்ன பண்ணலாம்? Are you sure? You can go for a buy? Buy, sir. Stop loss? Zone kill you, sir. Zone you kill you. Target? The first target, number one. You can see it. Same. Okay. Are you here? Yes, sir. Run, man. Yes, sir. So, one is stone hit. What do we need to do? This is risk-free trade, right? Risk-free trade? Yes, sir. ஓகே. இப்போ நம்ம எடுத்த மூணு ட்ரேடுமே என்ன ஆயிடுச்சுங்க? இங்க ரிஸ்க் ஃப்ரீ தான் சார். ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா மாறிடுச்சு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் ரைட்டா? சோ எல்லா ட்ரேடுமே ரிஸ்க் ஃப்ரீ ஆயிடுச்சு. சோ ஃபைனலி வி கேன் கெட்டிங் த ஃபர்ஸ்ட் டூ ட்ரேட்ஸ் நியர் த டார்கெட்ஸ். ஓகேவா? சோ இன்னுமே அடுத்த ட்ரேட்ஸ் ரன் பண்ணலாம், பட் இட்ஸ் எனஃப். மூணு ட்ரேட் போறோம். சோ நம்ம டார்கெட் அடிக்கிறான்னு பார்ப்போம் ரைட்டா?
ரெண்டு டார்கெட் அடிச்சிருச்சு ரைட்டா. நமக்கு இங்க தான் போகணும் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணி ஆகணும், வெயிட் பண்ணி தான் இங்க வந்து வெயிட் பண்ணனும். அப்ப லேட் என்ன பண்ணிக்கணும் ஸ்டாப் லாஸ் சார், என்ட்ரி பாயிண்ட் கூட சொன்ன இவ்வளவு தூரம் போச்சு மாத்திக்கலாம். டார்கெட் 2 அடிக்க, டார்கெட் 3 அடிக்க, சோ அதுக்கு எல்லாமே நம்ம மாத்திக்கலாம், தப்பு கிடையாது. இப்போதைக்கு இந்த ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் எனக்கு மார்க்கெட் என்னன்னா. ஆமா சார், இப்போ ஓவரால இந்த இம்பல்ஸ் கூட நம்ம மேஜரா இது போட்டு இன்னொரு 1:2 ட்ரேட்லாம் நிறைய எடுக்கலாம் சார், நிறைய எடுக்கலாம். எங்க எங்க எடுக்கலாம் அப்படிங்க நம்ம பாப்போம். சோ இது முடிட்டோம், முடிஞ்சதுக்கு நம்ம டார்கெட் அடிக்கணும். நம்ம வெயிட் பண்றது எடுக்காங்கன்னா டார்கெட் கரெக்டா ரைட்டா இல்லையா? ஆமா சார். சோ இஃப் ஹிட்டிங் தி டார்கெட் வி வில் டிஸ்கஸ் அபௌட் திஸ். நியரா போயிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்து ரைடா. ஆமா சார். அந்த இடத்துக்கு போறது வரைக்கும் என்னென்னலாம் சோதிக்கணுமோ சோதிச்சிடும் மார்க்கெட். தட்ஸ் இட் ஃபைனலி ஹிட்டிங் த டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ மூணு ட்ரேடுக்குமே டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு.